மீரா நல்ல பெண், நல்ல புத்திசாலி. மதுமிதா கிட்ட நல்ல ஒரு காமெடி சென்ஸ் இருக்கு. அதே சமயம் சேரன் சார் பற்றி நான் எப்போவுமே நான் வந்து பெருமையாக தான் சொல்லியிருக்கேன். சாட்சி, நல்ல ஒரு குழந்தை, நான் குழந்தைன்னு தான் சொல்லுவேன். அதில் நம்ம தலையிடுறது என்ன தான் டேடின்னு கூப்பிட்டாலும் அவங்க டேடி, அவங்க டேடி தான். கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸ் கூட எனக்கு கிடையாது. ஸ்மோக் பண்ணுறது கூட வந்து நாட் அ ரியல் சிகரெட், நோ கமெண்ட்ஸ். அண்ட் இந்த காலத்தில் யார் சிகரெட் அடிக்கலை, அதையே நம்ம தப்புன்னு சொல்லணும். யாருமே இது வரைக்கும் கேட்கல, அந்த விஷயத்தையே டச் பண்ணல யாரும். ஏன்னா அவனுக்கு இனிமேல் டைட்டில் கார்டில் ஃபைவ் ஸ்டார் மௌன் ரைட்டர் தான் போடுவாங்க பாருங்க நாங்கள். ஏன்னா பட்டுன்னு ஒரு விஷயமே, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது சைடில் ஆடியன்ஸில் யாரும் இப்படியே உட்காந்து தெரிஞ்சா சே காலாட்டம் உட்காரு அப்படின்றாங்க. பிக் பாஸ் வந்து எனக்கு ஒரு கோவில் மாதிரி தோணுச்சு. கை தட்டம் உட்காந்துக்கிட்டு, ஏன்னா பிக் பாஸ் பார்த்து புரியாமல் நிறைய பேர் அதை வந்து தப்பு தப்பாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, ரைட்டாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. நான் பாடும் பாடலாம் பண்ணும்போது அது முதல்ல அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எலிமினேஷன்ங்கிறது வார வாரம் எதிர்பார்த்து தான் ஆகணும். அது யார் போவாங்க யார் இருப்பாங்கங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ரெண்டு முறை எனக்கு நாமினேஷன் என்னுடைய பேர் ஆனப்போ கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணித்தான் இருந்தேன். பட் உள்ளுக்குள்ளே ஒரு சோகமான உணர்வு தான் இருந்துச்சு. ஐயோ, எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த வீட்டை விட்டு போகணுமா அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு பிக் பாஸ் ஹவுஸ் மேலே அவ்வளவு லவ் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடு, அந்த அமைப்புகள், அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வெளியில் வரும்பொழுது கூட எனக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வரோமேங்கிற ஒரு ஃபீல் தான் ரொம்ப இருந்துச்சு மனசில். அண்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களா, வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது என்னுடைய பதில், சீக்கிரமாக மக்கள் என்னை பார்க்கணும்னு விரும்பியிருக்காங்க, அதனால தான் என்னை வெளியில் வர வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சார், இப்போ வந்து உள்ள நீங்க எலிமினேட் ஆன அந்த டைம்ல வந்து லாஸ்ட்லயே கிட்ட வந்து எந்தப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்டாரு. ஸோ அவங்க வந்து சேரப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லல, எனக்கு சேரப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஒண்ணுமே ஃபீல் பண்ணலையே. ஏன்னா அவங்களுக்கு சேரப்பாவை பிடிக்கும்னு சொன்னாங்க, அவ்வளோதான். இதுல என்ன இருக்கு ஃபீல் பண்றதுக்கு? ஒண்ணுமே இல்லையே. என்னையும் பிடிக்கும். அப்புறம் கடைசியில் வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இது மனசு வருத்தப்பட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே மன வருத்தம் இருக்கும். என்ன தான் சண்டை நம்ம போட்டிருந்தாலும் சத்தம் போட்டிருந்தாலும், நீங்கள் பார்த்துருப்பீங்க வனிதா வெளியில் போகும்போது அப்படி அழுதுகிட்டு உட்காந்து, கமல் சார், மோகன் சார், நீங்கள் எதுக்கு இப்படி அழகிங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் வனிதாவை. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வனிதாவுடைய குரலே அங்கே கேட்காமல் இருக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதனால் ஸோ நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். உள்ளே இருக்க கண்டெஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது. அதில் நம்ம தலையிடுறது என்ன தான் டேடின்னு கூப்பிட்டாலும் அவங்க டேடி, அவங்க டேடி தான். ஸோ தலையிடுறதுங்கிறது வேண்டாத ஒரு விஷயம். ஏன்னா அது அவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்க, அதில் நம்மளுடைய தலையிடுதல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் அந்த மாதிரி எதையாவது சொல்லி நான் கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு விரும்பலை ஆக்சுவலி. அதனால் அதை தலையிடணும், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸ் கூட எனக்கு கிடையாது, என்கிட்ட கிடையாது. பிகாஸ் அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய விஷ். அது எது பண்ணணும் என யாரும் அவங்க யாரும் குழந்தைங்க இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவங்களாகவே அதை வந்து, அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்மோக் பண்ணது கூட வந்து நாட் த ரியல் சிகரெட், அது ஏதோ சம் ஃப்ளேவர்டு இது தான் அவங்க அடிச்சுட்டு வராங்களே ஒழிய உண்மையான தம்மு அடித்த மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் எப்போவுமே ஒரு இந்த ஒரு யூக்கலிப்டஸ் வாசனை வரும், இல்லைன்னா ஒரு வேறு ஒரு இயற்கை நறுமணம் வரும்,
அந்த மாதிரி தான் அந்த இடத்துலேருந்து அது ஸ்மெல் வரும். அது சிகரெட் அடிக்கும். இப்போ நார்மலாக ஒருத்தங்க வந்து கடையில் இருந்தோன்னா சிகரெட் அடிக்கும்போது வேறு மாதிரி அந்த புகை வெளியில் வரும், அது நமக்கே இருமல் வந்துடும். பட் அதனால் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து யூஸ் பண்ணுறது கூட அந்த மாதிரியான ஒரு சில ஹர்பல்ஸ் கலந்த இது தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த காலத்தில் யார் சிகரெட் அடிக்கலை, அதையே நம்ம தப்புன்னு சொல்லணும். லெட் தம் என்ஜாய் தேர் லைஃப், அவ்வளோதான். இந்த சீசன்ல வனிதா அவர்கள் வந்து சாரி பாத்திமா பாபு அவர்கள் வந்து தர்ஷன் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காம அப்படி நீங்க சொன்னீங்கன்னா யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களோட ப்ரெடிக்ஷன்? ஐயோ அது ஏதோ போட்டு வாங்குற மாதிரி இருக்கே. ஏன்னா வின்னர் ரன்னர் எதுவுமே யார் கையிலையுமே இல்லைம்மா, யாருமே நிர்ணயிக்க முடியாது. யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். வேறு நாட்டிலேருந்து பல கஷ்டங்களையும் பல சோகங்களையும் பலவிதமான விபரீதங்களையும் பலவிதமான விஷயங்களையும் பார்த்து வெளியில் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிற, ஏன்னா வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அதனால் எனக்கு தர்ஷன், முகேன், லாஸ்லியா மூணு பேரில் யார் ஜெயித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைக்கும் எனக்கும் பயங்கர சண்டையெல்லாம் நடந்திருக்கு. ஸோ முகேன் வந்து ரொம்ப ஒரு உண்மையாகவே நைனா டேடி நைனா டேடின்னு என்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தார். ஸோ அதனால் எனக்கு வந்து உண்மையிலேயே அத்தனை பேரில் எனக்கு வந்து முகேனை வந்து முகேனுடைய ஒரு ஒரு அந்த சாஃப்ட் கேரக்டர், அந்த எதுலேயுமே ரொம்ப பட்டுக்காமல் எனக்கு மேலே ரொம்ப அமைதியாகவே இருக்காப்புல முகேன். அது என்றைக்கு வெடிக்கும் தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா? ஸோ என்னுடைய பொறுமைக்கு அந்த எல்லையை தாண்டி போகிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் நடக்கலை. மேபி இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருந்தேன்னா அதுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உண்மையாகவே இருக்குது. இதை ஒன்று செய்வார், அந்த கைவினை பொருட்கள் செய்கிறதுல ரொம்ப 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 கெட்டிக்காரமாக. மதுமிதாக்கு மட்டும் கொடுக்கல, எனக்கு என் பையன் பேரெல்லாம் போட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காப்புல. அந்த முட்டை வர்ற அந்த இது இருக்கும் இல்லையா, அதை வச்சு என்னமோ செஞ்சு அதில் நெயில் பாலிஷ்லாம் போட்டு என் பையனோட பேரை எழுதி அதில் ஒட்டி என்னெல்லாமோ பண்ணான். நான் காமிச்சேன் கூட பிக் பாஸ் முகேன் பண்ண விஷயமே என் பையனுக்கு காட்டுறேன் அப்படின்னு, அதை காட்டினாங்களா தெரியாது. ஆனால் உள்ளே போன முதல் நாள்லேருந்தே இந்த லவ் மேட்டர் வந்து உள்ளே ரொம்ப போயிட்டு இருந்தது. இவங்களோட ஆம்பிஷன் என்ன, உள்ளே லவ் பண்ணுறதுக்காக உள்ளே வந்தாங்களா இல்லை ஒரு வாழ்க்கையில் குறிக்கோளோட உள்ளே வந்தாங்களா சார் பிக் பாஸ் உள்ள? இல்லை மேபி ஏதாவது ஒரு படத்தில் லவ்வர் பாயாக நடிக்கணுங்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்க கூட வந்திருக்கலாம், இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு ஒரு லவர் பாயாக படத்தில் நடிக்கணுங்கும் பொழுது எந்த மாதிரி எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூட இருக்கலாம் அந்த ஒரு விஷயம். ஒரு இன்னொன்றுமா, அப்படி எல்லாருக்கும் உடனே லவ் வந்துடாது, அது சினிமாவில் மட்டும்தான் வரும். பழக பழகத்தான் என்ன தெரியுங்கிறாரு, சரியா பார்த்த உடனே பிடிக்கும் என்ன அப்படிங்கிறாங்க. அது வந்து அதெல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் தான், சினிமா நாடகத்தில் தான் வருமே தவிர உண்மையான லைஃப்பில் வந்து அப்படி 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 பார்த்தோன்னே அப்படி வந்துடாது அது. ஸோ நான் அதை வந்து உண்மையான ஒரு விஷயம்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இப்போ கவின் வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டார், நான் விளையாட்டுக்கு தான் நான் வந்து நாலு பேர் கிட்டே நான் பழகினேன், நான் வந்து ஃப்ளர்ட் பண்ணுவேன் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அபி அவர்கள் வந்து முதல் நாளே வந்து கவின் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவர் கூட இருக்கும்போதே, அதாவது எலெக்ஷனே ஆகாத ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கும்போதே இன்னொருத்தர் மேலேயும் க்ரஷ் வருது, அதுவும் ட்ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கோ கண்டஸ்டண்ட்டாக அவங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது, ஒரு எம்பரசிங் மொமெண்ட்டாக இருந்ததா இல்லை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்களா? ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு விளையாட்டான விஷயமாக தான் தோணுச்சு எனக்கு, அதை உண்மையாக எடுத்துக்க முடியல என்னால். பிகாஸ் நான் அங்கே கண்ணால் பார்க்கும்பொழுது அவங்க அபி அண்ட் முகேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் பழகிறாங்க. மேபி அபிராமியோடைய ஃபீலிங்ஸை முகேன் புரிஞ்சிக்கிட்டு பழகியிருக்கலாம், ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக இருந்திருக்கலாம், ஒரு நல்ல நண்பனாக இருந்திருக்கலாம். முகேனுடைய ஃபீலிங்ஸை இப்போ அபிராமி புரிஞ்சுக்கலாம், ரெண்டு பேருக்குள்ள ஷேரிங்ஸ் நிறையா இருந்திருக்கும். அதே மாதிரி சாக்ஷி அண்ட் கவினுக்கு கூட ஷேரிங்ஸ் நிறையா இருந்திருக்கும், ஒரு ஆறுதலான ஒரு நண்பனாக இருந்திருக்கலாம். அதுக்காக நம்ம வந்து கையை பிடிச்சிட்டு அலையிறதோ இடுப்பை கட்டிட்டு சுற்றுறதோ எல்லாமே வந்து அது ஒரு காதலாக தான் இருக்க முடியுங்கிற ஒரு இது சொல்லவே முடியாது இல்லைங்களா? ஸோ இப்போ என்னை பற்றின ஒரு விஷயத்தையே வந்து ஏதோ பெருசாக பெரிய கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி பேசுகிறாங்க எல்லோரும். உண்மையாக வந்து சத்தியமாக எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, எந்த ஒரு கெட்ட நோக்கமும் கிடையாது, அதில் வந்து உண்மை தான் இருந்துச்சு.
சரிங்களா? உண்மைனா அவங்க சொல்கிற உண்மை இல்லை, நான் சொன்ன உண்மை. அந்த மாதிரி வந்து அதை வந்து இப்போது உண்மையாக வந்து கவின் வந்து லாஸ்லியாவோடையும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காப்புல, சாக்ஷியோடையும் ஃப்ரெண்டாக இருக்காப்புல, புரியுதா? ஆனால் அவங்க வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கங்கிறது நாங்கள் பார்த்த எங்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப கேஷுவலாக நார்மலாக தான் அவனோட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அது வந்து வேறு எதுவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, புரியுதுங்களா? பார்க்கலாம் வெளியே வந்த பிறகு கவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது. இல்லை இப்போ இருக்கிற இந்த வாரம் அவருடைய பேர் நாமினேஷனில் வந்திருக்கு, இதுக்குள்ளே அவர் என்ன தன்னை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாருங்கிறத நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சார், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்மா கிட்டேயும் கொஞ்சம் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தீங்க, நிறைய ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. அட்டாச்மெண்ட் மீன்ஸ் அந்த இது சார், அவங்களுக்கு நிறைய எது ஒழுங்கா சொல்லுங்க, அந்த அக்கறை அந்த ஒரு மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டும் மைண்ட் தாட் உங்களுக்குள்ள இருந்தது. ஸோ அந்த ரேஷ்மா வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் சார்? என்னுடைய நல்ல தோழி, என்னுடைய நல்ல நண்பர், நண்பி, சரியா? ஏன்னா நீங்கள் அந்த பால் எரிஞ்ச விஷயந்தான் கேட்குறீங்க. ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணோம் நானும் சாக்ஷியும். அப்போ கூட நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் பற்றக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் அரவணைச்சிக்கிட்டு இருந்தோமே தவிர, ஆமாம், அதனால் அப்படி தான் இருந்தோம். நாங்கள் அப்படி தான் நின்றுட்டுருந்தோம். எத்தனையோ பால் அடி பின்னாடியெல்லாம் அடித்தாங்க, என் தலையில் ஒன்று வந்து பட்டுச்சு. ஸோ எந்த வகையிலையும் அந்த பால் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நாங்களும் இப்படி எப்படி இப்படி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தோம். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரேஷ்மா கிட்ட அந்த ஒரு கேப்டன்ஷிப் எடுக்கக்கூடிய ஒரு இது இருந்துச்சு ரொம்ப. பிகாஸ் ரேஷ்மா வந்து எல்லாரையுமே வந்து நான் வந்து சொல்ல சுருக்கமாக சொல்ல போன ஒன்லைனில் வனிதாவுக்கு அப்புறம் ரேஷ்மா இருக்கலாமே. தான் என்னுடைய என்னுடைய நான் செய் நான் பேசின விதங்கள் சில பிடிக்காமல் போயிருக்கலாம். என்னுடைய என்ன சொல்கிறது, சில சமயம் நான் உம்முன்னு உட்காந்துருப்பேன், பேசாமல் உட்காந்துருப்பேன். ஸோ என்னுடைய இவர் என்ன ஒன்று கோபமே பட மாட்டேங்கிறாரு, இவர் கோபம் தான் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ பல விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதனால் கூட ஓட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நான் வெளியில் வரணும்னு விரும்பியிருக்கலாம். பட் என்னால் முடிய எனக்கு ஒரே ஒரு பதில் தான், நான் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா டாஸ்க்கும் ரொம்ப நல்லா செஞ்சேன், ஓடி ஆடி எல்லாமே நான் செஞ்சேன். பட் என்னுடைய மனதிற்கு எது நல்லதுன்னு படித்தோ அதை தான் செஞ்சேன். நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, என் சைட்லேருந்து நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லை. இது வந்து உறுதியான பதில். நான் எந்த என்னுடைய மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நான் பண்ணலை. அதே மாதிரி என் மனசில் எந்த ஒரு கல்மிஷமும் இல்லை, என் மனசில் எந்த வித ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லை, என் மனசில் எந்த விதமான வேறு நினைவுகளும் இல்லை. அந்த நெகட்டிவ் மீம்ஸையே நெகட்டிவ்னு நினைக்கணும், நான் அதை நெகட்டிவாக நினைக்கிறதுக்கு விரும்பலை. பிகாஸ் அது வந்து என்ன நான் இன்னும் வந்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் தோணிச்சு எனக்கு. சரி, ஏன்னா பிகாஸ் இத்தனை வருஷம் நான் வந்து நிறையா சாதிச்சிருக்கேன், என்கிட்ட கெட்ட விதமான எண்ணங்கள் இருக்குதுன்னு சில பேர் சொல்லும் பொழுது அந்த மாதிரி எண்ணங்கள் என்கிட்ட இருந்ததுன்னா நான் இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கவே முடியாது. அவங்க சூஸ் பண்ணாங்கிறத விட நானே விரும்பி எடுத்துக்கிட்டது இது. அது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரும் எனக்கு. பட் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே நான் ஒரு 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 முடிவோடு தான் போனேன், ஒரு சபதம் எடுத்து தான் போனேன். நம்ம பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எது நடந்தாலும் அதை நாம் பொறுமையாக கடைப்பிடிக்கணும், அவசரப்பட்டு கோபப்பட்டுறக்கூடாது. கடவுளே எனக்கு அந்த ஒரு மனநிலையை எனக்கு கொடு. அதே மாதிரி என்னுடைய வயசுக்கு நான் என்ன பண்ணணும் அங்கே நினைக்கிறோ கடவுளே அந்த மனநிலையை எனக்கு கொடுன்னு வேண்டிகிட்டு தான் போனேன் நான். ஸோ அதை தான் நான் கடைப்பிடித்தேன், அதை தான் ஃபாலோ பண்ணினேன். அதில் தான் பல விஷயங்களை பற்றி பல பேர் சொல்லும்பொழுது கூட நான் வந்து நடந்த உண்மையை தான் சொன்னேன், நான் ஹனுமான் அல்ல நெஞ்சை கிழித்து காட்டுவதற்கு.
நான் மோகன் வைத்யா. அதனால் வாயால் தான் சொல்ல முடியும். அதை பார்க்குற மக்கள் அதை ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக. ஹலோ, இதெல்லாம் நான் பேச மாட்டேன். இல்லை, உங்கள் கேள்விக்கு இன்னும் நான் பதில் முடிக்கலை. நான் ஒரு நிமிஷம், சாண்டி அந்த கார்னரில் உட்காந்துருக்காரு, அவரை வந்து உடனே ஏதாவது ஒன்று செய்ய சொல்லணும்னா ஓடுறதுக்கு சௌரியமாக இருக்கும், அதனால தான் சாண்டி சாண்டின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னாரு. அதனால் என்ன கேட்டிங்க ஆக்சுவலி? எப்படி இருக்கும் உங்களோட மனநிலை அந்த மக்கள் முன்னாடி வந்து மக்கள் கைத்தட்டுறது? எக்ஸாக்ட். இல்லை, அதில் பாதி கலாய்க்கிறதாகவும் இருக்கலாம், பாதி அப்ரிசியேஷனாகவும் இருக்கலாம். ஆமாங்க, நாங்கள்லாம் நடிகர்கள்ங்க, நடிகர்கள். எங்களுக்கு அந்த மூடை மாற்றிக்க, அதுலேயும் நான் வந்து ஒரு டான்சர். இப்போ அழுன்னு சொல்லும்போது சரி அப்படி பண்ணணும் நான், அவன் தான் கலைஞன். ஸோ எனக்கு வெளியில் வரும்பொழுது, அந்த கதவு வரைக்கும் வரும்பொழுது அழுக இருந்துச்சு. கதவை விட்டு ஸ்டேஜ் உள்ள நுழையும்போது கமல் சாரை பார்த்தோன்னே அதெல்லாம் மறைஞ்சி போச்சு. கமல் சாரை திருப்பி பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுதான் உண்மையை தவிர, அங்கே அழுதா இங்கே வந்து சிரிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் அது இல்லையே. நல்ல கேள்விகள் கேட்டிங்க, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த உள்ளே நடந்த விஷயங்களை, பல விஷயங்கள், தெரியாத விஷயங்களெல்லாம் கேட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை இந்த அளவு இத்தனை நாட்களாக, இத்தனை வருட காலமாக நான் நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கேன், அப்போல்லாம் வராத ஒரு இந்த மாதிரி பல கேமராக்கள் முன்னாடி பேசுறது, இன்டர்வியூஸ் கொடுக்கறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய அனுபவமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த விஜய் டிவிக்கும், பிக்பாஸ் அவர்களுக்கும், பிக்பாஸ் சல்யூட் டு யூ பிக்பாஸ். ரொம்ப ரொம்ப இத்தனை நல்ல நண்பர்களை எனக்கு கொடுத்துருக்காங்க, அழகிய மகள்களை கொடுத்த, அழக ரொம்ப நல்ல குழந்தைகள் எனக்கு கொடுத்த பிக்பாஸ் டீம் சார்பாக அனைத்து மக்களுக்கும், என்னை வாழ்த்திய மக்கள், என்னை வேண்டாம் என்று சொன்ன மக்கள் எல்லாருக்கும், ஃபயர் ஸ்டார் மோகன் வைத்யாவுடைய மிகப்பெரிய இதயம் கனிந்த நன்றி. என்றென்றும் இசையுடன் உங்கள் மோகன் வைத்யா. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.